கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அது என்ன இருக்குன்னா, கிறிஸ்துவின் மேல கட்டப்படுகிற, கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்து கட்டப்படுகிற வாழ்க்கையை அது குறிக்கிறது. மத்திய 7:24-25 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இங்க வந்திருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த கன்மலை அப்படின்னு சொல்றது கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, அது புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, இந்த கண்மலை என்று சொல்லுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. அப்ப கண்மலையின் மேல ஒரு அஸ்திபாரத்தை போட்டு ஒருவன் இந்த உலகத்திலே காணப்படும் அந்த வீட்டை கட்டும் பொழுது பாறையின் மேல் கட்டப்பட்டபடினாலே அந்த வீடு என்ன ஆகுமா, ஒரு பெரிய அழிவுல இருந்து அது தப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதற்கு ஒப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மெய்யான என் மேல உன்னுடைய விசுவாசத்தை வைத்து எனக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு பெரு வெள்ளம் வரும் பொழுது, அதாவது அழிவு வரும் பொழுது, அல்லது அவர் இறங்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நடக்கும் பொழுது, நீ என்ன பண்ண முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அர்த்தம், கிறிஸ்துவின் மேல, மெய்யான இந்த கிறிஸ்துவின் மேல தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்ட வேண்டும். முதலாவது அவரை விசுவாசிக்கணும். அவர் யாருன்னு கண்டுபிடிச்சா தானே கட்ட முடியும். தோன்றான் கண்மலை வந்து கிடைக்கவே மாட்டேன்னா என்ன பண்ணும், கிடைக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், அது நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் ஆழமாய் தோண்டி அப்படி சொல்லுவார். இங்க வருது அந்த வார்த்தை இல்ல இல்ல, இவர் இடத்துல சொல்லுவாரு ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேல அஸ்திபாரத்தை போடுகிறவன். அப்ப கிறிஸ்து யாருன்னு என்ன பண்ணணும், வேதத்துல தோண்டி என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அவர் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரோ சொல்றாங்க இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னா, நீ வேற யாரையும் வந்து நம்பிட்டு போறேன்னு சொல்லி அர்த்தமாய் காணப்படுது இல்லையா. பல காரியங்களை உங்களுக்கு என்னுடைய பிரசங்கத்துல அதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். அப்ப கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அவர் தான் நம்முடைய மெய்யான தேவனாய் காணப்படுகிறார். இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த யோவான் 5 அதிகாரத்தை, அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் போய் பார்ப்பீங்கன்னு சொன்ன 5 அதிகாரத்தை அவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு அதனால நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அதுதான். அதுலையா அதெல்லாம் பேசிட்டு தான் அவர் சொல்றாரு, நான் என்னுடைய பிதாவின் நாமத்தினால வந்திருந்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, இன்னொருவன் வேறொரு நாமத்தினால வருவான், நீங்க என்ன பண்ணுவீங்க, அவன் வந்தா அவனை விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இந்த மெய்யான கிறிஸ்துவ வேதத்துல யார் வந்து கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரோ அந்த கிறிஸ்துவ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆழமாய் வேத வசனங்களை தோண்டி அவரை கண்டுபிடித்து அவர் மேல உன்னுடைய விசுவாசத்தை வைத்து நீ உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ தொடங்குவாய் ஓடுவாய் என்று சொன்னால் அதுக்கு பேரு அவருடைய உபதேசத்தின் மேல என்ன பண்ற நீ கட்டுகிறாய் என்று சொல்லி அதான் கிறிஸ்துவ வாழ்க்கையாய் காணப்படுது. ரெண்டாவது சபை கட்டப்படுதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சபை எதன் மேல கட்டப்படுது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் மேல கட்டப்படுது. யாருடைய உபதேசத்தின் மேலேயே கிடையாது, இந்த இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தின் மேல தான் சபை கட்டப்படுது. 2 யோவான் 1:9 வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப எந்த உபதேசத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அது என்ன கிறிஸ்துவனுடைய உபதேசம் அப்படி பெரிய கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா, அதுல மேல இருக்கிறதான 2 வசனங்களை வாசிக்கலாம், 7 வசனத்தையும் 8 வசனத்தையும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், உங்களுடைய விசுவாசம் வந்து வேஸ்டான விசுவாசமா போயிடக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க நினைச்சிட்டு இருக்கிறது சும்மா போலியான ரட்சிப்பாக போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரட்சிப்பு சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம். என்னன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட காரியம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் சொல்ல விரும்புகிறேன். அது உண்மையான இயேசுவின் மேல விசுவாசத்தை வச்சாதான் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட முடியும் என்கிறதான காரியம். இவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் யோவான் அந்த இடத்துல, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறான். எப்ப எழுதுறாரு இவரு,
முதல் நூற்றாண்டுக்குள்ளேயே இந்த வார்த்தையை என்ன பண்றாரு அவரு. அப்ப அந்த காலத்திலேயே துருபதேசமும் அந்தி கிருஷ்ணனுடைய கிரியைகளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமாய் காணப்பட்டது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எச்சரிப்புகள் அதிகமாய் உண்டாகுது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தானே இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றாங்க. அவரை வந்து தேவன் சொல்றாங்க, தேவனுடைய குமாரன் சொல்றாங்க, அவரால் இல்லாம ரட்சிப்பு உண்டாகாது என்று சொல்றாங்க. அப்ப இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் காணப்படுதுன்னா என்னன்னு விசுவாசிக்கணும். மாம்சத்துல வந்தபடினாலே பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்று காணப்படுகிறார் அல்லது சொல்லப்படுகிறார். ஏன்னா அப்படிதான் வந்து பார்த்தார்கள், மனுஷனாய் பார்த்தார்கள். இப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா மாம்சத்தில் வந்தவர் யார் என்று சொல்லி அறிந்து அறிக்கை பண்ணுகிறத குறிக்கிறது. அதனால கவுனிங்க, மாம்சத்துல அநேகர் காணப்பட்டாங்க. இப்ப தேவன் இவர் என்ன பண்ணாரு, அனுப்பினார். தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா தேவனால அனுப்பப்பட்ட மனுஷன் என்று எண்ணப்பட்டார். யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 1:3, 4, 5 என்ன பண்ணுது காணப்படுது. அவன் ஒளி அல்ல, கொஞ்ச நாள் பிரகாசிக்கிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி. அப்ப அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அப்ப இயேசு அந்த அர்த்தத்துல தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனா அப்படி என்று சொல்லி என்ன பண்ணணும், ஆராய்ந்து. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாம்சத்திலே வந்த இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நீ அறிந்து அவரை அறிக்கை பண்ணுகிறதை குறிக்கிறது. அப்ப மாம்சத்திலே காணப்படுறதுனால தேவனுடைய குமாரன். ஆனால் தேவன் மாம்சத்திலே வந்தபடியினால, புரியுதா உங்களுக்கு, தேவன் மாம்சத்திலே வந்தார் என்னை ரட்சிப்பதற்காக என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறதை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒருவர் தான ரட்சகரா இருக்க முடியும், ஒருவர் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை மீட்க முடியும், ஒருவர் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், ஒருவர் தான் பாத்தீங்கன்னா தன்னோடு கூட நம்மளை ஒப்புரவாக்க முடியும். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. நம்மளை உண்டாக்கினவர் தான் இந்த காரியத்தை செய்ய முடியுமே ஒழிய அவர் யார் மூலமாகவோ அது செய்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. யார் மூலமாவது அவர் என்னை ரட்சிப்பார் என்று சொன்னால் அவருக்கு எப்படி மகிமை உண்டாகும்? என்னை ரட்சித்தவரை நான் கனம் பண்ணுவனா? என்னுடைய ரட்சகரை அனுப்பினவரை நான் கனம் பண்ணுவனா? அப்ப இருவரும் ஒருவரா இருந்தால் மாத்திரமே நான் அவருக்கு கனத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அறிக்கை பண்ணுவாங்க. அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறதை அது குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய குமாரன் எனப்படுகிறவர் அவர் தேவன். தேவன் மாம்சத்துல அவர் வந்தார், தேவனை காண்பிப்பதற்காக வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், அறிக்கை பண்ணார். என்னை ஏற்றுக்கொள்ளாதனால நீங்க பாவத்துல சாவீர்கள் என்று சொன்னார். நானே அவர் என்று நீங்கள் அறிய வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தில வந்த இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து அறிக்கை பண்ணுகிற காரியம். சும்மா இயேசு கிறிஸ்து வந்து அவர் தேவன் அப்படின்னு அறிக்கை பண்ணுற, அவர் மட்டும்தான் தேவன். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவான். என்ன பண்றான்? அவன் பிதாவை உடையவனாயிருக்கிறான்.